ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒன்று. ஸோ அதனால் வந்து காலையில் இயர்லியாகவே எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டில் இந்த வீக்குக்கான தேவையான வேலையெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் முடித்து வச்சுட்டு நாங்கள் வந்து டெம்பிள் போக போகிறோம், சிவா விஷ்ணுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம பிளாகில் நீங்கள் அந்த கோயில் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகன் டெம்பிளுக்கும் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் தான் நீங்கள் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக வந்து நம்ம வந்து மாலுக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ரொட்டீன் எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றது தான் நீங்கள் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் சந்தியா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:00 ஆகுது. நான் வந்து மாவுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன் இட்லி மாவுக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தேன், என்னென்னா வந்து இட்லி மாவுக்கு வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் உளுந்து போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் வந்து ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹென்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் அதுவும் இந்த அவரி பொடி வந்து அம்மா ஊர்லேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு ஹேர் பேக்கும் போட போகிறோம். அது வந்து நான் திருப்பி உங்களுக்கு அதோட ரெசிபி வந்து சொல்கிறேன். ரைஸ் வந்து இங்கே ஊறிகிட்டுருக்கு. இந்த கருப்பு உளுந்து போட்டு இட்லி அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது வந்து ஃபஸ்ட் டைமாக அரைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது. வெந்தய பொடி, சீரகப்பொடி, அப்புறம் சோம்பு பொடி, இன்னும் கொஞ்சம் பொடியெல்லாம் அரைக்க வேண்டியது இருந்தது. அதனால் வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு அரைக்க போகிறேன். ஏன்னா சோம்பு வாசம் வந்து வெந்தயத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெல்லாம் நான் அரைக்க மாட்டேன். சீரகம் சோம்புலாம் வந்து சும்மா அப்படியே போட்டு அரைச்சிருவேன். வெந்தயம் மட்டும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம அந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் போடும்போது நம்ம வந்து வெந்தய பொடி வந்து போட்டு வச்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பூண்டு குழம்புக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீரகப்பொடி இதெல்லாமே வந்து தனித்தனியாக ஆல்ரெடி பாக்ஸஸில், நான் எந்த பாக்ஸில் வச்சுருந்தனோ அதுலேயே வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்பப்போ அரைச்சரைச்சி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அடிக்கடி அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்காது. ஸோ நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் பண்ணும்போது. இந்த வெந்தய பொடி மட்டும் கொஞ்சம் வார்மாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் வந்து அந்த ஃபாயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாட்டிலில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்ருக்கேன். எல்லாட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஈரப்பதத்துக்கு வந்து, அந்த ஹீட்டுக்கு வந்து ஈரப்பதம் வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை அந்த மாதிரி. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அதையும் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு அரைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பொடியெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நான் பெப்பர் சிக்கனுக்கு வந்து பொடி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் காலையில் பண்ணுவேன் நான் பெப்பர் சிக்கனு ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸுக்காக. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பவுடர் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனியன் மட்டும் கட் பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பெப்பர் சிக்கன் பவுடர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு மிளகு எடுக்கிறீங்களோ அதே அளவு சீரகம், அதே அளவு சோம்பு. ஸோ அந்த அளவு எடுத்து நான் மொத்தமாக போட்டு மூணையுமே வறுத்து நல்லா பவுடர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பெப்பர் சிக்கனுக்கு தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கன்லாம் போட்டு ஆஃப் பண்ண போகிறப்ப இந்த சிக்கன், இந்த பெப்பர் சிக்கன் பவுடர் வந்து நீங்கள் போடணும். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஒரு கிலோ சிக்கனுக்கு போட்டிங்கன்னா அந்த பெப்பர் சிக்கனுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் போடணும் பெப்பர் சிக்கனுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெந்தய பொடியை கொட்டி வச்சிட்டேன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்னொரு பாக்ஸ்லையும் வந்து போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சாச்சு. பெப்பர் சிக்கனும் சீரகம் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது கலரு. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் லேபிள் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அது இல்லாமல் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து அரைச்சி வச்சிட்டேன். ஜஸ்ட்டு சில்லி எடுத்து ஃப்ளேக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு நெய் காய்ச்சணும், அப்புறமா வந்து புளி தொக்கு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் பேக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வேலை அப்படியே கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். மாவும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த ஹேர் பேக் வந்து ஒரு நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட போடலாம், உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா.
பட் கலருக்காக மட்டும் இல்லை, ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் கூட போடுவேன், நல்ல ப்ரௌன் கலராக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலரு. மேடமும் எந்திரிச்சிட்டாங்க, ஸோ இன்றைக்கி சண்டே அதனால் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. இப்போது இந்த மருதாணி பவுடர் போட்டிருக்கேன்ல, இது கூடவே ஆல்மண்ட் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கரெக்டான அளவெல்லாம் இல்லை, நான் வந்து என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இந்த மருதாணி பவுடருக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டீ வந்து டிக்காஷன் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதையும் வந்து இது சேர்த்துக்க போகிறேன். இன்னும் இந்த டிக்காஷன்லாம் சேர்த்தோன்னா வந்து கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வந்து 4-5 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்ல டார்க்காக டிக்காஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இது இல்லாமல் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் நம்ம சேர்த்துக்க தேவையில்லை, கர்டு சேர்த்துக்கலாம். ஸோ கர்டு எக்கெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்டு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீட் பாடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இந்த மாதிரி கோல்டான வெந்தயம் கர்டு இந்த மாதிரி தானியே வந்து உங்களுக்கு சேரும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கும். பட் எனக்கெலாம் வந்து நல்லா ஹீட் பாடி, ஸோ அதனால் எனக்கு வந்து இது நல்லாவே வந்து செட் ஆகும். நான் வந்து இந்த பேக் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணலாம், நல்ல கலர் வந்து 1 ஹவர்லேயே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து நான் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இந்த பேக் வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நமக்கு மொதல் நாள் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இமீடியட்டாக பண்ணுறத விட முதல் நாள் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நெய்யும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரொம்பவே என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இட்லி பொடி அரைச்சிட்ருக்கேன். இட்லி பொடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நான் கருப்பு உளுந்து சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு பாக்கெட் கருப்பு உளுந்து இருந்தது, சரி அதெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் கேர்ள் பேபிஸ்லாம் நம்ம வச்சுருக்கோன்னா நம்ம உளுந்து நிறையா கொடுத்தோன்னா நல்லது தான் அவங்களுக்கு, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உளுந்தங்கள்ளி உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம், உளுந்து உருண்டை கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பொடி வந்து இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் பொடியில் சேர்த்தோன்னா அது நல்லாவே அவங்களுக்கு டெய்லி சாப்பிடும்போது போயிடும் அப்படின்றதுக்காக நான் அதில் போட்டு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க. எந்திரிச்சு வந்து என்ன போட்டிங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்? என்ன பண்ணீங்க? கோல்டு காஃபி பண்ணி அவங்களே குடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து காலையிலேருந்து ஓரளவுக்கு நினச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடிக்கு இட்லி பொடிக்காக அரைச்சி வச்சுருக்கேன், இது வறுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டு அரைக்கிறேன். சேம் ரெசிபி தான் நான் ஆல்ரெடி அந்த சேனல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ரெசிபி. ஸோ அதிலே வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். 1 கப்பு கடலை பருப்பு, 1/2 கப்பு வந்து உளுந்து போடலாம், நான் 1/4 கப் போட்டிருக்கேன். கொஞ்சம் நிறையவே இன்னும் கருவேப்பிலை போடலாம். 1 கைப்பிடி வந்து கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். ஸோ அது அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2-3 ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்கலாம், 10 வரமிளகாய் போடலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கூட வேணுன்றதுனால 15 அந்த மாதிரி மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா இது வந்து சீக்கிரமே காலி ஆகிடும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எனக்கு இதுக்காக அடிக்கடி பொடி தான், பொடி பொடி பொடின்னு சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹேர் பேக் நம்ம போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து புரட்டாசி 1. ஸோ அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா விஷ்ணு டெம்பிள் போகிறோம். அங்கே வந்து ஸ்விங் இருக்குது, ப்ளே ஏரியாலாம் இருக்குது, அதனால தான் வந்து கீதிகா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. கீழே என்ன பிரசாதம் கிடைக்கும்? பாயாசமா? புளிசாதம் கிடைக்கும். தலையில இருந்து கையெடுத்துக்கோ, கையெடுங்க. லட்டு கிடைக்கும், வடை கிடைக்கும். வடை ஆனா நல்லா இருக்காது. மேங்கோ லஸ்ஸி கிடைக்கும். என்ன? ஆமா, ஓகே வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் ஆட்டிட்டேன், கரைக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த சைடு வந்து புளி தொக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்குமே புளி சாதம் ரொம்ப பிடிக்கும், அதனால் 1 நாள் வந்து புளி சாதம் இடையில இடையில நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு.
அதான் இது வரைக்கும் இதுதான் ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து இதை அரைச்சிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஓ, நாளைக்கு டாய்ஸ் கொண்டு போகணுமா ஸ்கூலுக்கு? குட்டி குட்டி டாய்ஸ். சரி, ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, கொண்டு போக போறீங்க? இதான் கொண்டு போக போறீங்க ஸ்கூலுக்கு? குஷ்மெலோ. ஆ, கீச்சுக்கா மாதிரியே இருக்கு, க்யூட்டா இருக்கு. பர்த்டே பார்ட்டில இருந்தா? ஓகே ஓகே. ஆமா, சுதிக்ஷாக்காவோட பர்த்டே ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு அவங்க மட்டும் போனாங்க. ஓ, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வந்தானே, நீயும் போகலாம். ஓகே, நீ இப்போ தானே ஸ்கூலுக்கு போகிற, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க உனக்கு. ஸ்லீப் ஓவர் போனேன் பண்ணல. நீ பிக்கல் ஆயிட்ட ஆல்ரெடி. இனிமேல் வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். நீ பிக்கல் ஆனதுனால பொறுப்பா இருக்கணும் குடும்பத்துல. ஓகேவா? ஓகேவாமா? ஆமா, சாஃப்டா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பட் பரவாயில்ல. நம்ம அந்த உளுந்து போடுறதுக்கு இதை போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா வந்ததுன்னா இல்லை, இட்லி மாவு தான். இட்லி மினி இட்லி வேணும்னு கேட்டீங்கல்ல ஸ்கூலுக்கு, ஸோ மினி இட்லி இதில் பண்ணி கொடுப்பேன். அம்மா இப்போ மாவு இப்போ பண்ணணும். மாவு பண்ணி நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் தோசை நாளைக்கு தோசை பண்ணி கொடுக்க போறீங்கன்னா மாவு இப்ப செஞ்சு முடிச்சுட்டு இது கூட வைக்கணும். ஆமா, இன்னைக்கு நாளைக்கு பண்ண, நாளைக்கு தோசை இட்லி சுடணும்னா இன்னைக்கே மாவு பண்ணி வச்சிடணும் உள்ள. லேட் ஆகணும்ல, இது வந்து முத நாள் பண்ணி வச்சாதான் இது இவ்வளவு குட்டியா இருக்குல்ல, இப்படி பொங்கி மேல வரைக்கும் புஸ்ன்னு வரும். சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி தோசை ஊத்தணும். ஓகேவா? அப்ப நிறைய வராதா? ஓகேவா? நிறைய பரவாயில்லையே, நல்ல டவுட் எல்லாம் கேக்குறீங்க நீங்க மாவாட்டதுல. பெரியாள் மாதிரி எங்க இதுக்கா? சோ நாளைக்கு வந்து இங்க பாரு. ஓகேவா? உனக்கு இந்த கலர்ல இட்லி வந்துச்சுன்னா ஓகே தானே, நல்லா யம்மியா இருக்கும். கீதிக்கா, மாவு எப்பவுமே நல்லா அடிச்சு கரைச்சோம்னா நல்லா அடி 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 அடின்னு அடிச்சோம்னா பஞ்ச் பண்ணி கரைச்சோம்னா யம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிள் வந்தாச்சு. வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொடிமரம்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸு ட்ரெஸ் எல்லாம் சாமிக்கு சாத்துற வேஷ்டி இதெல்லாம் இருக்குது, நகையெல்லாம். அதில் வந்து அதோட ப்ரைஸும் அப்புறமா வந்து டேட்டும் போட்டிருப்பாங்க. அப்புறமா என்னென்ன சாமின்றதையும் அதில் பிக்சர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம அதை பே பண்ணிட்டோம்னா அந்த டேட்டில் வந்து சாமிக்கு வந்து அந்த புடவையை வந்து சாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம எங்கே போனாலும் நம்ம இதெல்லாம் பார்க்காம வரவே மாட்டோம். இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் துளசி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த காரில் வைக்கிற மாதிரி சாய்பாபா, அப்புறம் விநாயகர், பெருமாள், முருகன் அந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் இதில் வந்து ஒரு 2-3 வாங்கினேன். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால் இது வாங்கிட்டேன். கோயிலோட கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேஃபிடேரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த புளி சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், லட்டு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். த
டாடி அந்த பெரிய டேபிள்ல உட்கார்ந்தா எல்லாரும் உட்கார முடியும். ஆள் இருக்காங்களா உள்ள? ஏய் வாவ், புதுசா ப்ளே கிரவுண்ட் வச்சிருக்காங்க. இந்தாங்க மகேந்திரோடது. மகேந்திரோடது. இன்னும் மம்மி அப்படியா? ஸ்விங் பண்ண கத்துக்கிட்டியா? அப்படியா? வைசாலி வெயிட், ஐ வில் கம். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. வெயிட் சிவா, சிவா ஒரு தடவை வைசாலி தள்ளிவிடு சாமி. சிவா விஷ்ணு கோயில் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே முருகன் கோவில் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நம்ம முருகன் கோயில்ல அந்த தேர் இழுக்கிற திருவிழா நடக்கும் போதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே தான், புரட்டாசி ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சண்டே வந்து பிறந்தது. ஸோ அதனால் சண்டேவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கோயிலெலாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மால் போக வேண்டியது இருக்குது, பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் கோவிலெலாம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம அந்த பழைய வீடியோவில் வந்து எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ மால் வந்துட்டோம். எதுக்கு இன்றைக்கி மால் வந்தோன்னா, இன்றைக்கி சுதீக்ஷாக்கும் கீதிக்காவுக்கும் ஒரு குட்டியாக ஒரு இயரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் எதுவுமே செட் ஆகலை. ரெண்டு மூணு கடையெல்லாம் பார்த்தோம், எங்கேயுமே ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைசன்ஸ் மால்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம டெம்பிள் வந்தோம் இல்லையா, அந்த ஏரியா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஆல்மோஸ்ட்டு கடை மூடுற டைமே ஆயிடுச்சு. 6:00 வந்து சண்டேலாம் வந்து மால் மூடிடுவாங்க. நாங்கள் வரும்போதே வந்து ஒரு 5. ஸோ அதனால் கடை கடனே ஒரு 4-5 கடையை சுற்றி பார்த்தோம். இவங்களுக்கு குட்டியாக காதோடு போடுற மாதிரி குட்டியாக ஒரு இயரிங் வாங்கலான்னு, பட் எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.